பிரின்ஸ் ஓலக் தன் ராஜ்யத்தை கொஞ்சம் கொஞ்சமா விரிவாக்கம் பண்ணிட்டே இருக்காருன்றத போன வீடியோல பார்த்தோம். இதுக்கப்புறமா அவரோட ராஜ்யத்தை விரிவாக்கம் பண்ணணும்னா வோல்கா போல்காஸையும் கசார் கிங்டம்ஸையும் அடிக்கணும்னு பார்த்தோம். இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டரிய தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் உங்கள் செந்தில், இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ஹிஸ்டரி. பிரின்ஸ் ஓலக் கசார் கிங்டம் அடிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருந்துச்சு. கசார் கிங்டம் தான் அந்த காலகட்டத்தில் வோல்கா ரிவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. வோல்கா ரிவர்ல நம்ம டிராவல் பண்ணி போனோம்னா அப்படியே காஸ்பியன்சியோட கனெக்ட் பண்ணிக்கலாம். காஸ்பியன்சியில கனெக்ட் ஆயிட்டாலே அங்க இருக்கிற நாடுகள் எல்லாத்துக்கூடியும் ட்ரேட் பண்ணலாம் இல்லையா. அதனால ஓலக் எப்படியாவது அந்த ரிவரை தான் கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாரு. அதுக்காக த படைகளையும் த ராஜ்யத்தையும் பலப்படுத்திக்கிட்டே வராரு. அவர் ஆசைப்பட்டபடியே அவரோட ராஜ்யமும் அவரோட ராணுவமும் பிரம்மாண்டமா வளர்ந்து நிக்குது. எந்த அளவுக்குனா அவரோட படை பலத்தை பார்த்ததுக்கு அப்புறமா ஓல்கா ரிவர்ல அவருக்கு ஒரு விஷயமாவே தெரியல. இப்ப அவர் கண்ணுக்கு படுறது எல்லாமே கான்ஸ்டான்டினோபிள் தான். அதாங்க பிசாண்டியம் எம்பையர், எல்லாம் ட்ரேடு பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த எம்பையரியே தான் கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரணும்னு நினைக்கிற அளவுக்கு அவரோட படை மிக பிரம்மாண்டமா விரிவடைஞ்சு நிக்குது. இது 907 காலகட்டம். பிரின்ஸ் ஓலக் அவரோட படை தயாராயிருச்சுன்னு முடிவெடுத்தோடனே தோராயமா 200 படைகள் கிட்ட தயாராயிருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஒரு படகுக்கு 40 பேர். அப்படின்னா தோராயமா 6,000-8,000 போர் வீரர்களை ஓலக் தயார் பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க. அந்த படை அப்படியே டினிப்பர் ரிவர் வழியா டிராவல் பண்ணி போய் கருங்கடலை அடையிறாங்க. கருங்கடல்ல இருந்து நேரா கான்ஸ்டான்டினோபிள நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. ஓலகோட படை கருங்கடல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போதே கான்ஸ்டான்டினோபிளுக்கு ஒரு செய்தி வந்திருக்கு போல. இது போல ஓலகோட படை டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்கு, அநேகமா அது உங்களை போடுறதுக்கு தான் இருக்கும் அப்படின்னு கான்ஸ்டான்டினோபிள் கிட்ட செய்தி வர கான்ஸ்டான்டினோபிள் அதிர்ந்து போயிடுறாங்க. உடனே அவங்களை பாதுகாத்துக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த கருங்கடல்ல இருந்து வந்து ஒரு ரிவர் கனெக்ட் ஆகும்ல அவங்களோட ரிவர், அந்த ரிவரை அவங்க பிளாக் பண்ணிடலான்னு முடிவெடுத்து அந்த ரிவர் அவங்க பிளாக் பண்றாங்க. இப்பெல்லாம் நம்ம எப்படி டோல் கேட்ல வந்து ஒரு கேட் இருக்கும், அந்த கேட் வந்து ஹைட்ராலிக்ல இருக்கும், பே பண்ணோம்னா அந்த ஹைட்ராலிக் அப்படியே டோரை ஓபன் பண்ணும், நம்ம அப்படியே டிராவல் பண்ணலாம். அது போல அந்த காலத்துல ரெண்டு ரிவருக்கு நடுவுல ஒரு கப்பல் போறதை தடுக்கணும்னா ரெண்டு ரிவரோட முனையிலயுமே சங்கிலி கட்டுறதுக்காக ஒரு இடத்த ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ரெண்டு இடத்துலயும் சங்கிலிய செயின் மாதிரி போய் கட்டுறதுனால அந்த வழியா டிராவல் பண்ற படகுனால டிராவல் பண்ண முடியாது. இன்கேஸ் அதை மீறி போகணும்னு நினைச்சா கப்பல் அந்த சங்கிலியில மாட்டி கப்பலைய உடைச்சிரும், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு கேம்ல இது வந்து ரொம்ப டீடைல்டா இருக்கும், அசாசின் கிரீட்ஸ் வால்ஹால. நீங்க ஒரு படகுல போயிட்டு இருக்கணும், போயிட்டு இருக்கும் போது ரிவர்ல ரெண்டு எண்ல வந்து பாத்தீங்கன்னா செயின் போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. நீங்க அதை உடைச்சிட்டு தான் உள்ள போக முடியாதுக்கா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கோட்டையாட்ட கட்டி வச்சிருப்பாங்க. அந்த கோட்டையில தான் அந்த செயினை ரிலீஸ் பண்றதுக்காக ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணா முதல்ல போயிட்டு அந்த கோட்டையை தகர்க்கணும், தகர்த்தாதான் அந்த செயினை ரிலீஸ் பண்ண முடியும். அந்த செயின் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா திருப்பி நம்ம படகுல ஏறி டிராவல் பண்ணலாம். ஓலக் என்ன பண்றாரு, ஓ நீங்க செயின் போட்டு தடுக்கிறீங்களா பரவாயில்லன்னு சொல்லிட்டு கான்ஸ்டான்டினோபிளோட ரெண்டு கரை இருக்கும்ல, இன்னொரு கரை இருக்கலாம், அந்த கரையில ஏறி நின்று கான்ஸ்டான்டினோபிளோட புறநகரத்தை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. கான்ஸ்டான்டினோபிள் முதல்ல என்ன நினைச்சுன்னா இவங்க புறநகரத்தை தான் அடிக்க முடியும், இவங்க நம்ம சிட்டிக்குள்ள வர முடியாது, அவ்வளவு தூரம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அம்புகள் வில்லுகள் எல்லாம் வச்சு நம்ம ஏவி அவங்களை கொண்டாடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு தூது அனுப்புறாரு, நம்ம ஏன் தேவையில்லாம அடிச்சுக்கணும், நம்மளோட போரை நிறுத்திக்கலாமே, உங்களுக்கு என்ன தேவைப்படுது, உங்க ஆளுங்க வந்து கான்ஸ்டான்டினோபிள்ல ட்ரேட் பண்ணும், ட்ரேட் பண்ணிக்கிட்டோம், அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ட்ரேட் பண்ணிக்கலாம், அது மட்டும் இல்ல அவங்க ட்ரேட் பண்றதுக்கான வரிய பாதியா குறைச்சிடறோம், உங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர், கூடவே இன்னொரு சலுகையும் உங்களுக்கு நாங்க தரோம், எங்க கூட சுமூகமான உறவு இருக்கணும்ன்றதுக்காக வருஷத்துக்கு ஒரு தடவை சில வரிகளை நாங்க உங்களுக்கு செலுத்துறோம், இதோட ஓகேவா, பிரச்சனையை முடிச்சுக்கலாமான்னு கேட்க ஓலக்கு இந்த ரொம்பமே பிடிச்சு போயிருது. அப்புறம் என்ன, ஓலக் சந்தோஷமா கீவுக்கே திரும்பி போயிடுறாரு. அந்த காலகட்டத்தில் பிசாண்டியம் எம்பையர்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ராஜ்யம், அப்பேற்பட்ட ராஜ்யமே ஓலகோட சுமூகமா போறாங்க. இதுக்கப்புறமா ஓலகுக்கு கசார் கிங்டம் வோல்கா போல்காஸ் எல்லாம் ஒரு விஷயமே இல்ல. ஓலகோட மனசு இப்பதான் சாந்தி அடையுது. இதுக்கப்புறமா அவரோட ராஜ்யத்தை நிம்மதியா ஆள ஆரம்பிக்கிறாரு.
வருஷங்களும் போகுது. இது 912 காலகட்டம். ஓலகோட மரணத்துக்கு அப்புறமா ஓலகோட பையனான இகார் அரசராகிறாரு. இகாரோட ஆட்சி தொடக்கத்திலேயே கீவன் ரூஸோட ஒத்துமை கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது. கீவன் ரூஸ்ல இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டான டிரெவிலியன்ஸ்ங்கிறவங்க இகாருக்கு கப்பம் கட்ட மறுக்கிறாங்க. உடனே இகார் தம் படைய கூட்டிட்டு போய் டிரெவிலியன்ஸ ஒரு கவனி கவனிக்க அவங்களும் வேற வழி இல்லாம இகார் சொல்ற எல்லாத்தையுமே ஒத்துக்கிறாங்க. இகார் கேக்குற வரி அதிகமா இருக்குன்றதுதான் டிரெவிலியன்ஸோட ஒரு பிரச்சனை. டிரெவிலியன்ஸ் இப்போ வேற வழி இல்லாம இகார் கேக்குற வரியை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பப்போ உள்நாட்டுக்குள்ள சில பிரச்சனைகள் வருது, அதை எல்லாத்தையும் சமாளிச்சாரு. பட் ஆனா இப்ப பிசாண்டியம் எம்பையர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களுக்குள்ள ஒற்றுமையே இல்ல, இவங்க எல்லாம் வந்து திருப்பி நம்மள அடிக்க போறாங்களா, இவங்க அப்பாக்கு தானே நம்ம வாக்கு கொடுத்துருக்கோம், அதையே நம்ம இகாருக்கும் செய்யணும், நம்ம இவருக்கும் அதையவே செய்யணும்னு எந்த ஒரு கட்டாயமே இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த சலுகைகளை எல்லாத்தையுமே நிராகரிக்க ஆரம்பிக்கிறாங்க இகாருக்கு. இகாருக்கு பயங்கரமா கோபம் வருது. பிசாண்டியம் எம்பையருக்கு குளிர் விட்டு போச்சு. இதுக்கு மேல அவங்களுக்கு எந்த வழியில சொல்லணுமோ அந்த வழியில சொல்லணும்னு முடிவெடுக்கிற இகார் படைய தயார் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது 941 காலகட்டம். இகார் 250 ஷிப் கிட்ட தயார் பண்றாரு. ஒரு ஷிப்புக்கு 40 பேர், தோராயமா 10,000 வீரர்களை தயார் பண்றாரு இகார். இந்த பெரும் படைய கூட்டிட்டு கான்ஸ்டான்டினோபிளுக்கு போறாரு. இந்த சமயம் பார்த்து கான்ஸ்டான்டினோபிள் அரபு எதிர்த்து சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க ஒரு எண்டில். இதுல இவங்க வேற ஒரு சைடு படைய திரட்டிட்டு வந்துட்டாங்க. இந்த தடவையும் ரூஸ் ஆர்மி கான்ஸ்டான்டினோபிளுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பிசாண்டியம் எம்பையருக்கு தகவல் கிடைச்சிருது. இது 11 June 941. கீவன் ரூஸ் ஆர்மி கான்ஸ்டான்டினோபிளோட அவுட்ஸ்கர்ட்ஸ் ரீச் பண்ணிடுறாங்க. அவுட்ஸ்கர்ட்ஸ்ங்கிறது புறநகரம். புறநகரத்துக்கு வெளியே ஒரு கேம்ப் அமைச்சு அந்த இடத்துல ஆர்மியை செட்டப் பண்றாங்க. இகார் என்ன நினைச்சாருன்னா, நம்மளோட ஆர்மியை பார்த்தாலே கான்ஸ்டான்டினோபிள் சரண்டர் ஆயிருவாங்க, நம்ம தேவையில்லாம ஏன் போய் அவுட்ஸ்கர்ட்ஸ் எல்லாம் அடிக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா கான்ஸ்டான்டினோபிள் இந்த சமயத்துல அவங்களோட ஷிப்ஸ தயார் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் விடிஞ்ச உடனே கான்ஸ்டான்டினோபிள் அவங்களோட 15 ஷிப்ஸ கீவன் ரூஸ் ஆர்மியை நோக்கி அனுப்புறாங்க. 15 ஷிப்ஸ் தானே வருது, இது ஈஸியா போட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டு கீவன் ரூஸ் ஆர்மியும் அந்த ஷிப்ஸ நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. கீவன் ரூஸோட பிளான் என்னன்னா, இந்த 15 ஷிப்பையும் நம்ம சுத்தி வளைக்கணும், ஒருத்தவங்க கூட தப்பிச்சு போக கூடாது. இவங்கள நம்ம செய்யறத வச்சே கான்ஸ்டான்டினோபிள் இதுக்கு மேல நம்ம கிட்ட எந்த ஒரு உரண்டையும் இழுக்க கூடாதுன்னு முடிவு பண்றாங்க. கான்ஸ்டான்டினோபிளோட ஷிப்ஸும் ரூஸோட ஷிப்ஸும் பக்கத்து பக்கத்துல வந்துட்டாங்க. ரூஸ் ஷிப்ஸ் இந்த கான்ஸ்டான்டினோபிள் ஷிப்ப வந்து சுத்தி வளைக்கிறாங்க. ஏன்னா ரூஸோட ஷிப் 150 ஷிப் இருக்கு, இவங்க வெறும் 15 ஷிப் தானே, அதனால இவங்களை யாரையும் கொல்ல வேணாம், இவங்க எல்லாத்தையும் பிரிசனரா பிடிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. அதுக்காக சுத்தி வளைச்சிட்டாங்க, பக்கத்துல வந்துட்டாங்க. ஆனா எதிர்பார்க்காத விதமா டிராகன் மாதிரி தீய கக்க ஆரம்பிக்குது இந்த கான்ஸ்டான்டினோபிளோட படகுகள். இத பார்த்த உடனே கீவன் ரூஸ் ஆர்மிக்கு அள்ளு விட்டுருது. ஒரு ஒரு படகுகளா தீ பிடிக்க ஆரம்பிக்குது. தீ பரவி ஒட்டுமொத்த படகுமே பொசுங்க ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற படை வீரர்கள் எல்லாம் தண்ணிக்குள்ள எட்டி குதிக்கிறாங்க. ஆனா பாவம் அவங்க போட்டிருக்கிற துணி ரொம்ப வெயிட்டா இருக்கிறதுனால தண்ணிக்குள்ள மூழ்கியே சாக ஆரம்பிக்கிறாங்க. கான்ஸ்டான்டினோபிளோட வியூகம் ரொம்ப அற்புதமாவே இருந்துச்சு. மொதல் 4 படகுகள் முன்னிலையில போகும். அந்த 4 படகுகளுக்கு துணையா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல 2 படகுகள் வரும், அதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல திருப்பியும் 2 படகுகள் வரும்னு பயங்கர பிளானிங்கா போயிருந்திருக்காங்க. முதல்ல கீவன் ரூஸ் 50 படகுகள்ல தான் அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. இந்த 50 படகுகளும் இந்த 4 படகுகளை ரவுண்டு கட்டுறதுக்காக வரும்போது பின்னாடி இருக்கிற 2 கப்பல் பக்கவாட்டுல வந்து தாக்க ஆரம்பிக்கும். அதுக்கு பின்னாடி இருக்கிற 2 கப்பல் இன்னுமே முன்னாடி வந்து பக்கவாட்டுல தாக்க ஆரம்பிக்கும். இது ரொம்ப அருமையான வியூகம். ஒட்டுமொத்த கப்பலையும் பொசுக்கியா அழிச்சிடுறாங்க கான்ஸ்டான்டினோபிள் வீரர்கள். இதை பார்த்து காண்டாகிற ஈகர் அவரோட படகு ரெண்டு டீமா பிரிக்கிறாரு. ரெண்டு டீமையும் ரெண்டு டைரக்ஷன்ல இருக்கிற அவுட்ஸ்கர்ட்ஸ்ல போய் டாக் பண்ண சொல்லி அந்த இடத்துல சோல்ஜர்கள் எல்லாம் இறங்கி போய் புறநகரத்தை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஷிப்ஸ் எல்லாத்தையும் எரிச்சு அழிச்சிருங்க, அதுக்கப்புறம் நம்ம சோல்ஜர் அனுப்பிச்சு பாத்துக்கலாம் ஒரு கை அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களோட நெருப்பு கக்கற படகுகளும் ரூஸ் ஆர்மியும் நோக்கி அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அங்கிருந்து கொஞ
Stay safe. Bye bye.